வணக்கம் நண்பர்களே, உங்களை ஆடுப்பா ஆருடைய பண்டிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சேனலை பார்க்குறீங்கன்னா ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூட ஒரு பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போல் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ என்னடா ஒரு ஈக்குவலைசர் வைக்கிற மாதிரி பேனல் காட்டுறேன் அப்படிங்களா? வேற ஒன்றும் இல்லை, ஒரு 2.1 ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் பண்ண போகிறேன். 2.1 ஒரிஜினல் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். 90s கிட்ஸுக்கு இந்த ஈக்குவலைசரை வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் வர ஆடியோ கேட்குறக்கு 90s கிட்ஸ் நண்பர்கள் அவ்வளோ ஆர்வப்படுவாங்க. இதை வச்சு ஆடியோ முதல்ல ஃபஸ்ட்டு வந்த செட்லலாம் ஆடியோ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போல்லாம் பேஸ்டபிள் பீட்டி போர்டுன்னு ஒன்று வந்துருச்சு, அதுக்கு முதலாம் இதுதான் நமக்கு, இதுதான் ஈக்குவலைசர். முதல்ல வந்து வேறு மாடல் இருந்துச்சு, இப்போ வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே வந்துட்டுருக்காங்க. இந்த ஈக்குவலைசர் தான் அது. இது வந்து 10 பேண்டு இருக்கிற மாதிரி இருக்கிற ஈக்குவலைசரு. இது பேஸு பார்த்திங்கன்னா பேஸு ட்ரிபிளு சென்ட்ரு இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மிக்சராக வரும், கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவலைசரை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. இதில் பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பவர் சப்ளை இங்கே ஆட் பண்ண போகிறீங்க, பவர் சப்ளை இங்கே கொடுக்க போகிறோம், போட்டுருக்க போகிறாங்க. V+ VMS கவுண்டுட்டு இது பவர் சப்ளை, இது ஆடியோ இன்புட்டு, இது ஆடியோ அவுட்புட்டு. இந்த ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலைசர் வைக்கக்கூடிய பேனல் இதாக இருக்குது பாருங்கள், ஈக்குவலைசர் பேனல். இது 2.1 ஆம்பிளிஃபையர் நான் பண்ண போகிறேன், ஜிடெக் பிராண்டுடைய. இது வந்து யாரோடதுன்னு கேட்டிங்கன்னா ஜிடெக் பிராண்டுன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பூரில் ஷாப் வச்சுருக்காங்க, கோகுல் ஆடியோஸ்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு ஜிடெக்னு சொன்னால் தெரியும், பல பேர்த்துக்கு வந்து கோகுல் திருப்பூர் பொறுத்த வரைக்கும் கோகுல் ஆடியோஸ்னால் எல்லாத்துக்குமே தெரியும் ஜிடெக் அப்படின்றது. ஜிடெக் ஆடியோவில் இந்த பேனல் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, பேனல் வித் ஈக்குவலைசர். இது வந்து ஸ்டீரியோ ஒரிஜினல் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். இப்போத்துக்கு இந்த கரண்ட்டில் இருக்கிற இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து ஒரிஜினல் ஆடியோ கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா பிடி போர்டு போட்டாலும் ஒரிஜினல் ஆடியோ வராது. இந்த ஈக்குவலைசர் போட்டு ஆம்பிளிஃபையர் பண்ணி பாருங்கள், ஆடியோ வேறு லெவலில் இருக்கும். இந்த ஈக்குவலைசரில் வந்து போட்டு ஒரு ஆம்பிளிஃபையர் பண்ணணும், எனக்கு வேணும், பர்சனலாக வேணும் அப்படின்றக்காண்டி இந்த பேனல் வாங்கியிருக்கேன். இந்த பேனல் தான் அது. இந்த இடத்துல வந்து காடி வந்துடும், எல்இடி காடி பாருங்கள், இங்கே பாருங்கள். இது வந்து மாஸ்டர் வால்யூம் கவர் அப்படியே வச்சு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது சப்புக்கு, இதில் வந்து லைட்டிங் வைப்போம், இங்கேயே லைட்டிங் வச்சுருவோம். இதுக்கு மேலே டாப் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா சில்வர். சில்வர் கண்ட்ரோல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரம்மியமாக இருக்குல்ல, வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, எனக்கு நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பட்டையை கலப்புது. இங்கே வந்து ஒரு சுவிட்சு வந்துடும், இந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும். அடுத்து யூஎஸ்பி ஃபிட்டிங்கு, சரி செலக்டர் சுவிட்ச் ஃபிட்டிங், இது பின்பக்க செலக்டர் சுவிட்ச் வச்சு ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இனி அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து இன்டீரியர், இந்த ஈக்குவலைசரும் இந்த பேனலில் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, எடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் பார்ப்போம், அந்த ஈக்குவலைசர் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி 4 ஸ்க்ரூ இருக்கும். அப்படி 4 ஸ்க்ரூவெலாம் வச்சு பேஸ்ட்டு போட்டு ஸ்க்ரூ ஒட்டா வச்சுட்டு ஈக்குவலைசர் ஃபிட்டிங் பண்ணால் போதும். இது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு வைக்கிறதுக்கு உண்டான கேப்பு, யூஎஸ்பி போர்டு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வியூ மீட்டர் வச்சுக்கலாம், வியூ மீட்டர் வைக்கிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஜிடெக் பிராண்டோட வியூ மீட்டர், மற்ற வியூ மீட்டர்லாம் வைக்க முடியாது, ஜிடெக் பிராண்டோட வியூ மீட்டர் வச்சுக்கலாம். இந்த கேபினட்டு சாரி இந்த பேனலும் ஈக்குவலைசரும் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவலைசரு இந்த கண்ட்ரோலு நாபு இந்த ஃபுல் கிட்டு அப்படியே அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஈக்குவலைசரு இந்த ஃபுல் கிட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஃபுல் கிட்டு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சேனலை பார்க்குறீங்கன்னா ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, முடிஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாத எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிற நோட்டிஃபிகேஷனாக இருக்கும், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.